வணக்கம் நண்பர்களே. விவசாயிகள் போராட்டம் இந்திய அளவில் அவங்கள திரும்பி பார்க்க வச்சது. சென்ற ஆண்டு செப்டம்பர் 20 மற்றும் 22 தேதிகளில் நாடாளுமன்றத்தில் 3 மசோதாக்கள் வேளாண் சட்டம் சம்பந்தமாக நிறைவேற்றப்பட்டது. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்திருந்தார். அந்த சட்டங்களை திரும்ப பெறக்கோரி ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலிருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணி நடத்தினாங்க, தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக 3 மசோதாக்களும் இப்பொழுது திரும்ப பெறப்பட்டுள்ளன. பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் அதற்கு தீர்வு காணப்படாத ஒரு நிலையில் சட்ட திருத்தம்தான் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு நடுவண் அரசு முனைப்போடு செயல்பட்டாங்க. ஆனாலும் எதற்கும் விட்டு கொடுக்காமல் விவசாயிகள் போராடினதுனால இன்றைக்கி அவங்களுக்கு வெற்றியும் கிடச்சிருக்கு. இதில் பல இழப்புகள் விவசாயிகள் பக்கம் இருக்குது. அடக்குமுறைகள் மூலமாகவும் அவங்கள கலந்து செல்ல பல்வேறு முயற்சிகளை நடுவண் அரசு முன்னெடுத்தாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு அவர்களுடைய போராட்டம் வெற்றியடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாக இவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. சில வன்முறை நிகழ்வுகளும் நடைபெற்றது. அதையெல்லாம் மீறி இன்றோடு டிசம்பர் 11 இன்றோடு இவர்களுடைய போராட்டம் முடித்து கொள்ளப்பட்டு விவசாயிகள் அவரவர்கள் ஊர்களுக்கு மகிழ்ச்சியோடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் ஒரு நாட்டின் உயிர் நாடி. விவசாயத்தை ஆதரிப்போம், விவசாயிகளை ஆதரிப்போம். நன்றி நண்பர்களே.